Hi friends, welcome to Trending Beauty Tips. உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு ஹோம் ரெமெடி. இன்னைக்கு கொசு மற்றும் எலியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு என்ன செய்யணும், இதுக்குரிய ஹோம் ரெமெடி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கொசுக்கள் மற்றும் எலியால் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது. அதனால் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம கொசுவை எப்படி வரவிடாமல் பண்ணலான்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதில் யூஸ் பண்ணுற முதல் பொருள் கற்பூரம். ஸோ கற்பூரத்தை எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல 5 இல்லாட்டி 6 கற்பூரத்தை எடுத்து இதில் போட்டு நல்லா இடிச்சுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பவுடராக பண்ணிக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இந்த பவுடரை ஜன்னல், கதவு, அதாவது காற்று வர்ற இடங்களில் இந்த பவுடரை வச்சிடணும். இதனால் கொசுக்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்குது. நார்மலாக நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு கற்பூரத்தை எடுத்து இதை பற்ற வச்சுட்டு ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணால் இதனாலையும் மஸ்கிட்டோஸ் வீட்டுக்குள்ளே வராது. இது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யுது. கொசுக்கிட்ட இருந்து விடுபடுறதுக்கு இந்த ரெண்டு ரெமடியில் ஏதாவது ஒரு ரெமடியை யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம ரேட், அதாவது எலியை எந்த மாதிரி வெளியில் அனுப்பலான்னு கொஞ்சம் ஹோம் ரெமடி மூலமாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி கொசுவை விரட்டுறதுக்கு எந்த மாதிரியான ஹோம் ரெமடின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம எலிகளை எந்த மாதிரி வீட்டில் இருந்து வெளியில் அனுப்பலான்னு வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு எந்த மாதிரி சரி பண்ணலான்னு இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல யூஸ் பண்ணுறது ஆனியன். வெங்காயத்தில் இருந்து வர வாசனை எலிகளுக்கு பிடிக்காது. ஸோ எலிகள் அதிகமாக வர்ற இடத்துல இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வெங்காயத்தை எலிகள் அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கிற இடத்துல வச்சிடணும். வீட்டில் இருக்கிற மூலைகளையும் எலிகள் எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக வருதோ அந்த இடத்துலையும் இந்த ஆனியனை வச்சுட்டா அங்கே இருந்து வெளில போயிடும். இன்னும் வேறு இன்க்ரீடியண்ட்டையும் யூஸ் பண்ணலாம், கருப்பு மிளகு. இந்த கருப்பு மிளகை பவுடராக பண்ணி இந்த பவுடரை கூட எலிகள் அதிகமாக வர்ற இடத்துல பவுடராக தூவி விட்டுட்டா கூட எலிகள் வெளியில் போயிடும். இன்னொரு இன்க்ரீடியன்ட் பிரியாணி இலை, பே லீவ்ஸ்னு கூட சொல்லுவாங்க. பிரியாணி இலை எலிகளை அட்ராக்ட் பண்ணுது, இதை சாப்பிட்றதுக்கும் முயற்சிக்கும். எலிகளுக்கு இது ஒரு விதமான பாய்சன். ஸோ இதனால் கூட எலிகள் கிட்ட இருந்து விடுபடலாம். இந்த எல்லா ஹோம் ரெமடியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற எலிகளை வெளியில் அனுப்புறதுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி சொன்ன கற்பூரத்தை யூஸ் பண்ணுறதால கொசுக்கள் வரவிடாமல் பண்ணலாம். இதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அபிப்பிராயம் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.